திருச்சிற்றம்பலம் புனிதமான ஆன்மக்கள் வணக்கம். அதிகமான பேராசை இல்லை என்றால் உங்களுக்கு தேவையான பொருள் தாமே கிடைத்துவிடும். ஏனென்றால் பேராசையே பொருளை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது. யாரையும் அவமதிக்காதே, அது நம்மை அவமதித்துக் கொள்வதற்கு சமம். ஏனென்றால் ஈஸ்வரன் எங்கும் நிறைந்துள்ளார். இந்த பாரத பூமியில் பிறந்தும் மனிதன் பகவானிடம் ஈடுபடாமல் இருக்கிறான். முக்தி அடைவதற்காகவே பாரத பூமியில் பிறவி கிடைக்கிறது. ஆகவே தேவர்களும் இங்கு பிறக்கவே விரும்புகிறார்கள். இறைவனால் கொடுக்கப்படும் பொருள்கள் எல்லாமே வேண்டியதாக நமக்கு தோன்றுகிறது. ஆனால் அந்த பொருளை பெற்றவுடன் இறைவன் வேண்டாதவராகிறார். இது ஒரு வேதனையான விஷயம். தேவைகளை எந்த அளவுக்கு ஒருவன் வளர்த்து கொள்கிறானோ அந்த அளவுக்கு அவன் அந்த பொருளின் மீதும் அடிமையாவான். தேவைகளை குறைப்பதுதான் புத்திசாலித்தனம். கடைசியில் நாம் தனித்தே தான் செல்வோம். அதனால் முதலிலே தனியாகி விட வேண்டும். பொருள் ஆசை அதிகமான பற்று இல்லாமல் இருப்பது எப்போதும் நல்லது. நினைத்தால் இறைவனை மட்டுமே நினைக்க வேண்டும். ஏதாவது செய்தால் அது முடியாதவர்களுக்கு தொண்டாக இருக்க வேண்டும். ஏதாவது அறிந்து கொள்ள விரும்பினால் என்றும் அழியாத இறைவனை பற்றி அறிந்து கொள். மற்றதெல்லாம் அழிந்து போவதே, அதற்காக காலத்தை வீணாக்காதே. ஒரு செயலை தொடங்கும் போது நாம் இந்த செயலை ஏன் செய்கிறோம், இதன் கடைசி நிலை என்ன என்று ஆராய்ந்து பார்த்து தொடங்க வேண்டும். அப்படி இருந்தால் தேவையில்லாத செயலை நீ செய்ய மாட்டாய். இறைவனை அழைப்பதால் கிடைக்கும் பயன் வேறு எதிலும் கிடைக்காது. அப்படி கிடைத்தாலும் அது நிரந்தரமாக நீடிக்காது. அதனால் இறைவனின் மகிமை அறிந்து கொள். ஆன்மீகத்தில் நல்ல நிலை அடைய மகான்களின் இந்த அற்புதமான உபதேசங்கள் உங்களுக்கு உதவும். சிறிய வரிகளாக இருந்தாலும் இறைவனை பற்றி நல்ல புரிதலை ஏற்படுத்தியிருக்கும். நன்றி. திருச்சிற்றம்பலம்.